Myself here, Ravi Pramal from Salem district. I am working as a forest department in Tamil Nadu. வந்துட்டு ரீசெண்டாக இப்போ தான் ஒர்க் ஆரம்பித்தோம் வீட்டு வேலை. ஒரு 3 to 4 months ஆச்சு. மற்ற கட்டுமான ஒர்க்கெலாம் நாங்கள் எல்லா சிமெண்ட்டும் மற்ற சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பிளாஸ்டிங் ஒர்க்கு நாங்கள் ஒரு டீலர்கிட்ட ராம்கோ கேட்டிருந்தோம். அவர் வந்துட்டு புதுசாக ராம்கோவில் பிளாஸ்டிங் ஒர்க்குன்னு 25 bags ஒன்று வந்திருக்கு, கேஜிஸில். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 3 days பேக் வந்துட்டு அந்த 25 kg பேக் எடுத்தோம். மேசனோட சஜஷன் என்னென்னா, ஒரு சதுரத்துக்கு 50 kg போடுவோம், 50 kg போடுவோன்னாங்க. பட் இது வந்துட்டு 1.5 சதுரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது ஒரு 25 square feet வந்துட்டு எங்களுக்கு அதிகமாகவே பிளாஸ்டிங் ஒர்க்கு கவர் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் 2 hours ஒர்க் பண்ணுற வேலை வந்துட்டு 1.5 hoursக்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிருது. 1.5 hoursனால் அப்போ ஒரு நாளைக்கு 3 சதுரம் வரைக்கும் இவங்க பூசுகிறாங்க. ரெகுலராகவே 2.5 சதுரம் தான் பூசுவாங்க ஒரு ஜோடி மேஷன்னா. இவங்க 3 சதுரம் பூசுகிறாங்க. ப்ளஸ் அந்த சிமெண்ட் வந்து செவுத்தில் அடிக்கிறது, சீலிங்கில் அடிக்கிறது வந்துட்டு கீழே எதுவுமே வேஸ்ட் ஆகலை. ரெண்டாவது மட்டைக்கோல் போட்டு நிறவுறதுமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பி சாண்டில் பூசினாலும் சரி, எம் சாண்டு ஜலிச்சு பூசினாலும் சரி, மாற்று மணல் போடுறதுக்கு பதிலாக இது போட்டதுனால தான் நாங்கள் இந்த பேக்குக்கே போனோம். சரி, இருக்கிறதுலே குவாலிட்டியாக போடுவோமேன்னு. எங்களுக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபர்தராக எல்லா பூச்சி வலைக்குமே இதை நாங்கள் வாங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம்.